எல்லாம் சேர்த்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் பின்னாடி கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து குயிக்காக டக்கு 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 டக்குன்னு அந்த 10 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு மட்டுமே சொல்லிடுறேன். நீங்கள் இதில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இது எத்தனாவது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி இதில் எனக்கு சந்தேகம் இருக்குது விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட ப்ரெக்னென்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது குயிக்காக டாப் 10 வந்து விஷயங்கள் நீங்கள் செய்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப அந்த மாதிரிலாம் செய்ய முடியாத எந்த விஷயங்களுமே சொல்ல போகிறதில்ல. நான் ஜஸ்ட் நம்ம வாழ்வியலில் நம்ம பண்ண வேண்டிய சில சில சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான். ஆனால் இந்த 10 விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக செக்லிஸ்ட் மாதிரி வச்சு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும். இதுக்கெல்லாம் சேர்த்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் பின்னாடி கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து குயிக்காக டக்கு 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 டக்குனு அந்த 10 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு மட்டுமே சொல்லிடுறேன். நீங்கள் இதில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இது எத்தனாவது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி இதில் எனக்கு சந்தேகம் இருக்குது விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அதை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக விளக்கி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டக்கு டக்கு டக்குன்னு ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து மார்னிங் ஃபஸ்ட்டு உணவாக நீங்கள் வந்து இயற்கை உணவாக எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்துக்கிறது. தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்து வந்து ஊற வச்சு கொஞ்சமாக ஒரு இவ்வளோ அளவுக்கு மட்டும் கூட உளுந்து ஊற வச்சு அதை வந்து அப்படியே சாப்பிட்லாம், மென்று சாப்பிட்லாம். இல்லை எனக்கு மென்னுலாம் சாப்பிட முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து வடைக்கு அரைப்போம் இல்லையா, அது போல் நீங்கள் வந்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கூட சூப்பராக சாப்பிட்லாம். இது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ப்ரெக்னன்சி டைமில் ஃபாலோ பண்ணேன். இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு நான் பின்னாடி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக இதனால் ஒரு பெரிய நன்மை எனக்கு இருந்துச்சு, அது நான் வந்து சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும்போது சாப்பிட்ற டைமில், அதாவது ரைஸ் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ இவ்வளோண்ட அளவுக்கு ஜீரகம் 5 மிளகு போட்டு அதை நல்லா இடித்து அப்படியே இந்த மாதிரி இடிப்போம் இல்லையா, அது போல் இடித்து அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து லைட்டாக டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டு முதல் சாதத்தில் பிசைஞ்சு அதை ஃபஸ்ட்டு வாயை எடுத்து சாப்பிடுங்க. நல்லா ருசிச்சு நாக்கில் வச்சு நல்லா எச்சு ஊறுற அளவுக்கு வச்சு சாப்பிடுங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது டிப்ஸ். மூணாவது டிப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்ட்லாம் முடிஞ்சு நீங்கள் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா ஹாப்பியாக ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் வந்து பேதிக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப நார்மலாக விளக்கெண்ணெய் சாப்பிட்டு பேதிக்கு எடுக்கலாம். இல்லை எனக்கு பேதிக்கெலாம் வந்து பயமாக இருக்குங்க அப்படின்னா நீங்கள் வந்து 7 days once வந்து ஹாஃப் ஃபாஸ்டிங் வந்து இருந்து பழகிங்க. அதாவது 12 மணி வரைக்கும் மட்டும் முதல் நாள் நைட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்போயே மனசுக்குள்ளே சொல்லிடணும் நான் நாளைக்கு ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் 12 மணி வரைக்கும் அப்படின்னு. ஸோ தண்ணி மட்டுமே குடிச்சு 12 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கைக்கு மருதாணி வச்சுக்கணும். ப்ரெக்னென்ட் ஆன நாள்லேருந்து கடைசியாக டெலிவரி ஆகிற வரைக்கும் உங்கள் கையில் மருதாணியோட இந்த வந்து இது இல்லாமல் இருக்கவே கூடாது. ஸோ கண்டிப்பாக கை ரெண்டு கைக்கும் நல்லா சூப்பராக மருதாணி அண்ட் காலுக்கு மருதாணி எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ வந்து தலை நிறைய மல்லிகைப்பூ, அதுவும் நல்லா வாசம் அடிக்கிற மல்லிகைப்பூ. இது வந்து எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாலும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. இது அடுத்தது வந்து ஃபிஃப்த்து ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா மார்னிங் நீங்கள் வந்து உங்கள் வேலைகள்லாம் முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணுற டைமில் வந்து நல்ல மந்த்ராஸ் வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண ஆரம்பிங்க. இல்லை ப்ரேயர் பண்ணும்போதும் நீங்கள் வந்து மந்த்ராஸ்லாம் சொல்லுவீங்க அப்படின்னாலும் அதை வந்து மனசுக்குள்ளே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருங்க. நிறைய சுகப்பிரசவத்துக்கான மந்த்ராஸ்லாம் இருக்குது. இல்லை எனக்கு அதெல்லாம் கூட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சாதாரண சாமி பக்தி, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களோட ஸ்லோகங்கள் சொல்லுங்கள். இதை வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க. சும்மா இருக்கிற டைம்லலாம் வந்து ஸ்லோகங்கள் சொல்லிகிட்டே இருங்க. அப்புறம் வந்து இதமான இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கேளுங்க. மந்த்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஓரளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு ப்ரெக்னென்சி முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய மந்த்ராஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே கட கட கடகடன்னு சொல்கிற அளவுக்கு ஆகணும். இது எதுக்கு அப்படின்னு நான் அப்புறம் வந்து பின்னாடி சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மந்த்ராஸ்லாம் பழகுங்க. இல்லைங்க எனக்கு மந்த்ரலாம் ஒன்றும் தெரியாது, ஓம் நமச்சிவாய, இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாவது பேசிக்காக இந்த மாதிரி லைன்ஸ் சரி இல்லை மந்த்ராஸ் கூட வேண்டாம் அப்படின்னா மோட்டிவேஷனல் லைன்ஸ் அது ஏதாவது ஒன்று டெய்லியும் சொல்ல பழகுங்க, மனப்பாடம் பண்ண பழகுங்க. கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் ஆன நாள்லேருந்தே நீங்கள் வந்து கீழே தரையில் பாய் விரித்து தான் தூங்கணும். எனக்கு ரொம்ப குளிர்காலம், நான் வந்து வின்டரில் அமெரிக்காவில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கீழே ஃப்ளோரில் நல்லா வந்து ஃப்ளோரோட ஹார்ட்னஸ்ஸை உங்கள் பாடி ஃபீல் பண்ணுற மாதிரி எதை வேணாலும் விரித்து போட்டு தூங்குங்க. நம்ம ஊரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாய் விரித்து தூங்குங்க, ஜமுக்காவில் விரித்து தூங்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளோரில் தான் படுக்கணும், ஃப்ளோரில் தான் படுத்து எந்திரிச்சு பழகிக்கணும். 7வது விஷயம்
நம் வாக்கிங் போகும்போது செருப்பு இல்லாமல் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் நடக்கணும். உங்கள் கால் மண்ணில் படணும் இல்லை புல்தரையில் நடக்கணும். நமக்கும் மண்ணுக்குமான காண்டாக்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது உங்கள் பாடிக்கு நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை என்னால் இதெல்லாம் நடக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கார்டனிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது உங்கள் கையையாவது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து மண்ணில் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். கால் வந்து நம்ம ஊரில் இருக்கீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க, கால் வந்து வாக்கிங் போகும்போது கண்டிப்பாக 30 மினிட்ஸ் செருப்பு இல்லாமல் தான் வாக்கிங் போகணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மழை தண்ணி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மழை தண்ணியில் கை கால் மூஞ்சிலாம் கூட கழுவலாம். இதெல்லாம் செகண்டரி இல்லாதவங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு பேசிக்காக மண்ணில் நீங்கள் வந்து நடக்கணும் 30 மினிட்ஸ். ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரூஃப்லாம் எதுவுமே இல்லாத ஓப்பன் பிளேஸில் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து மார்னிங்காக இருக்கலாம் ஈவினிங்காக இருக்கலாம், சன்லைட் இருக்கிற டைமில் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சன்லைட்டில் நீங்கள் ஒரு 1 ஹவர் இருக்கணும்னு கூட சொல்லலாம். ஸோ சன்லைட் என்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் எனக்கு மூஞ்சி அரைக்கும் வெயில் வேர்க்கும் அப்படின்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, சன் செட் ஆகிற டைம் இல்லை சன்ரைஸ் ஆகிற டைம் எந்த ஒரு டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 ஹவர் நீங்கள் வந்து ஓப்பன் பிளேஸில் இருக்கணும். உங்களால் எந்த டைமிங் முடியுதோ அந்த டைமிங்கில் நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பிளேஸில் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். விஷயம் நான் வந்து பேபிக்கு டைரியெலாம் எழுத சொன்னேன் இல்லையா, ஸோ நீங்கள் வந்து பேபிக்கு வந்து மோட்டிவேஷ்னல் லைன்ஸ் வந்து எழுதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னல் டாக், உங்கள் வீட்டில் யாராவது ரொம்ப நல்லா மோட்டிவேஷ்னலாக உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னா அதை கேளுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவரை பேசுவார் அப்படின்னா கேளுங்க. இல்லை இதெல்லாம் தாண்டி யூடியூப்பில் வந்து இந்த கெரியர் மோட்டிவேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும், தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காதீங்க. இது எதுக்காக இந்த மோட்டிவேஷன் டாக்னா, இந்த மோட்டிவேஷன் டாக்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், பேபி நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும், இறை வழிபாடு இருக்கணும், நம்ம இறை நம்பிக்கை இருக்கணும், இல்லை சாமி கதைகளாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தை நீங்கள் கேட்குற எல்லா விஷயத்தையும் குழந்தை வந்து கேட்குது. இல்லை இது எனக்கெல்லாம் யாருமே இல்லைங்க அப்படின்னா அம்மாவே நீங்கள் வந்து எழுதி வச்சு படிக்க ஆரம்பிங்க. நல்ல சத்தமாக உங்கள் குழந்தை கேட்குற அளவுக்கு படிங்க. ஒன்று மோட்டிவேஷ்னல் ரைட்டிங்காக இருக்கணும், நீங்கள் எழுதிட்டு அப்படியே வாசித்து வாசித்து எழுதுங்க, இல்லை எழுதி முடிச்சுட்டு வாசுங்க வாசித்து பாருங்கள். இல்லை வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து படித்து காட்டுங்க உங்கள் குழந்தைக்கு. ஒரே ஒரு ஒரு 10 லைன் எழுதிட்டு கூட டெய்லி டெய்லி நீங்கள் படிக்கலாம். மோட்டிவேஷ்னல் ரைட்டிங் இல்லைனா டாக் இல்லைன்னா ஒரு ஸ்பீச் கேட்குறது இது வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து குழந்தைக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அந்த மோட்டிவேஷனாக உங்கள் பாடியில் ஒரு நல்ல வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும். மேஜிக்கல் விஷயமாக நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா, 1 ஹவர் வந்து நம்மளைய ஹாப்பியாக வச்சுக்கிற திங்ஸ் வந்து பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை ரீசார்ஜாக வச்சுக்கிறதுக்கு 1 ஹவர் ஹாப்பியாக ஏதாவது ஒரு விஷயத்தை என்கேஜ் பண்ணுங்கள். புக்ஸ் படிக்கலாம், வாக்கிங் போகலாம், குக்கிங் பண்ணலாம், இல்லை வந்து ஏதாவது ரைட்டிங் பண்ணலாம், எம்ப்ராய்டிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து டெய்லரிங் பண்ணலாம், நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பாக ஒர்க்காக இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு எப்போ போர் அடிக்குதோ அப்போ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். நான் சொன்னீங்கன்னு 1 ஹவருக்காக ஒரு 30 மினிட்ஸில் உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் to 1/2 ஹவராவது என்கேஜ் ஆகுங்க ஒரு ஒர்க்கில். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கு அதை ஒர்க் வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் டே பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எந்த ஒர்க்காக இருந்தாலும். ஸோ ரீசார்ஜிங்காக நம்மளே வச்சுக்கிற அந்த ஒர்க்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணி தான் கேட்கணும். ஸோ ரொம்ப குயிக்காக 10 டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன், 10 மினிட்ஸ்க்குள்ளார இந்த வீடியோ வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு இதில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அதோட பாயிண்ட் நம்பரை போட்டு நீங்கள் எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கன்னு நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய்.